ఇప్పుడు ఇంత దగ్గరికి వెళ్ళదు. టేస్ట్ సూపర్ టేస్ట్. இந்த பெப்பர் சிக்கன் மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு அது வாழை இலையில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இந்த பெப்பர் சிக்கனும் கொஞ்சம் ரசம் வந்துச்சுன்னா போதும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு நான்வெஜ் விருந்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன செய்ய போகணும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்டு, ரைத்தா, அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மட்டன் போலா உண்டை, இதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சிக்கன் 65க்கு வந்து இந்த சிக்கனை வந்து ஓரளவுக்கு எலும்புகள் இல்லாமல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான உப்பு. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 முட்டை, கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இனிமேல் நைட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் 1-4 மணி நேரம் பக்கம் ஊறிடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம பிறக்க எடுத்து வச்சிட்டோன்னா இது ஊற சரியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பருத்தியாச்சு, இது ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பெப்பர் சிக்கனுக்கு பிரியாணிக்கெல்லாம் வந்து வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா பொட்டு பருத்தி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65 வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன், இது ஊறிட்டுருக்கட்டும். இதுக்கு வந்துட்டு பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அப்புறம் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நிறச்சி 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா பிரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம பிரட்டி எடுத்து மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு மசாலா செய்யணும், மல்லி மிளகாயெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணணும், அதை அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பிரட்டிட்டு இதையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சிடறேன், ஏன்னா பூனைத்தொல்ல ஜாஸ்தியாக இருக்குது, திறந்து இந்த பாத்திரத்தில் வச்சுன்னா தூக்கிட்டு போயிடும், அதனால நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு போட்டு நான் எடுத்து வச்சிடறேன். இப்போ வந்து நம்ம பெப்பர் சிக்கனுக்கும் பிரட்டி எடுத்து இந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்காக நான் வந்து 2 லிட்டர் பால் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். பால் காயட்டும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். நான் வந்து 3 மாம்பழமும் 1 ஆப்பிள் 1 வாழைப்பழம் போட போகிறேன், இதான் இன்றைக்கி. இப்போ வந்து இந்த பால் காயட்டும், அதுக்கு நம்ம பழமும் கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்து இன்னும் கொஞ்சம் தனியாக பால் எடுத்து தண்ணியில் கலக்கி நம்ம வந்து பால் காயப்போ அதை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பாலில் வந்து நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து அது பொங்கல் சமயத்தில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் நல்லா தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாலையும் கஸ்டர்ட் பவுடர் போட்டு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம எப்போ பரிமாறுவோமோ அப்போது அந்த பழத்தை வந்து அதில் கலந்து நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள், பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி தனியாக கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடியில் வந்து கொஞ்சம் கட்டியாக கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பாலில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, ஊற்ற ஊற்ற நல்லா கட்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஏற்கனவே நான் சக்கரை போட்டுட்டேன், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாயிடுச்சு பாருங்களேன், கொஞ்சம் டைம் ஆகும்போது இன்னைக்கு கூட நல்லா கட்டியாகும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஃப்ரிட்ஜை தூக்கி வைக்க வேண்டியது தான். இதில் ஏற்கனவே தேவையான ஒரு சக்கரையும் போட்டாச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த ஆப்பிள், அப்புறம் வந்து வாழைப்பழம், அப்புறம் மாம்பழம் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த பழம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது கருத்து போகாது. இப்போ இதையும் வேறு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதையும் தூக்கி இதை ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ வந்து நான் பெப்பர் சிக்கனுக்கு ஒரு மசாலா அரைக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாருங்கள். மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய், அவ்வளோதான். மிளகு சீரகம் இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை இப்படியே வறுக்கலாம், இல்லை கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துனா கூட நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பவுடர், நைஸ் பவுடர் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு குறுமை குறுமையாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணால் போதும். பவுடர் பண்ணிட்டு அப்புறமா காட்டும். இப்போ வந்து அந்த பவுடர் வந்து நான் இப்படி அரைச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கொர்க்கு ஓரளவுக்கு தரு தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு வடைச்சட்டியை அடுக்க வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த பெப்பர் சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயில் வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேன். வரமிளகாய் வந்து நல்லா காரம் சாப்பிட்றப்போ இந்த கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் குறுமிளகும் வரமிளகாயும் சேர்த்துக்கோம். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி நிறச்சி சின்ன வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுக்கு தாராளமாக போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் சிக்கன். இப்போ சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இது வதக்கட்டும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தக்காளி போட வேண்டாம். ஏற்கனவே தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோம் புளிப்புக்காக, அதனால் தக்காளி ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு சிக்கன் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த சிக்கன்லேருந்து விடுற தண்ணியிலேயே இந்த பெப்பர் சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகும். அதனால் நம்ம தண்ணி போ ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா கரட்டி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி தேக்க வேண்டாம். நல்லா கிளறி கிளறி விடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கேஸை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கால் மணி நேரம் இடையிடையே திறந்து திறந்து நம்ம வந்து கிண்டி கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். கடைசியாக தான் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற பொடி சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா கிளறிட்டு நான் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குதா சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் சுருங்கி கலர் மாறி பார்க்கறக்கே நல்லாயிருக்கும் இந்த சிக்கன். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி ஊற்றுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. இதுலேயும் தண்ணி ஊற்று, அதுலேயும் வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது, வாசத்தை கொடுக்கறது வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தேவை இருக்காது. மெயினாக அதுதான் தேவை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே கட்டணும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இனி காரம் வேணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு இதுவே போதும். சூப்பராக இருக்கும்.
பாருங்க பெப்பர் சிக்கன் வந்து எப்படி இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு பாருங்க, இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது. இப்போவும் கேஸ் சிம்ல தான் இருக்குது. சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து இந்த நம்ம போட்ட மசாலாவெல்லாம் நல்லா சிக்கன் பீஸ்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் இது. அதே மாதிரி பக்கத்து அடுப்பில் வந்து நான் பிரியாணி செய்கிறக்காக குக்கரை வச்சுட்டேன். அதையும் நான் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடறேன். 1 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நம்மளுடைய பெப்பர் சிக்கன் எப்படி ரெடி ஆகிட்டு போகிறேன். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி தக தக மெல்லது, டேஸ்ட்டும் சூப்பர் டேஸ்ட்டு. இந்த பெப்பர் சிக்கன் மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு, அது வாழை இலையில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இந்த பெப்பர் சிக்கனும் கொஞ்சம் ரசம் வந்துச்சுன்னா போதும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சூப்பர். இன்னைக்கு கூட காரம் போடலாம், ஆனால் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரத்தை நிறுத்தியாச்சு. சரி, இதை இப்படி நான் எடுத்து வச்சுட்டு அடுத்தது நான் பிரியாணி தாளிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் பிரியாணி செய்யறதுக்காக குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, இந்த மாதிரி இந்த ஃபோர்க் பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்துக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல வெங்காயம் வரும், இன்னும் லேட்டாக. இப்போ பாருங்கள் அந்த தட்டி போட்ட சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்தது 4 மீடியம் சைஸ் தக்காளி, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரம் வதக்கிடும் இந்த சமயத்தில் உப்பு போட்டோம் அப்படின்னா. இப்போ வந்து சும்மா தூக்கி மூடி வைக்கிறேன், க்ளோஸ் பண்ணல, சும்மா தூக்கி மேலே வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்து 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இது கூட 1 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1-5 நிமிஷம் இப்படி வதங்கட்டும். கேஸ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து மட்டனை பக்கத்தில் இன்னொரு சின்ன குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவில் இந்த மட்டனில் வந்து இந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் இப்படி வதங்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 1/2 கிராம் அளவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம்.
இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியும் தண்ணியும் நல்ல வெந்து அரிசி மேலே வரும்போது நம்ம குக்கரை மூடிக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே அரிசி மேலே வந்துடும். அப்புறம் நம்ம குக்கர் மூடலாம். இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வை மூடி இது குக்கரை மூடிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ண உடனே திறக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரை திறந்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்திருக்கும். நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு இறக்கி வச்சாச்சு. அடுத்தது நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சிக்கனை பொறிச்சாச்சு. நீ மீதி இருக்கிறதே பொறிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிடும் போது இதை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுடைய டின்னர் முடிஞ்சுது. எல்லாமே சமைச்சு டேபிளில் கொண்டு வந்து எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி மட்டும் செய்யணும், அது கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ டைம் இல்லை. இப்போ வந்து நான் செஞ்சது எல்லாத்தையும் டேபிள் எடுத்து வச்சுக்க பாருங்கள். மட்டன் பிரியாணி, அடுத்தது ஃப்ரூட் கஸ்டர்ட். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட், அப்புறம் பெப்பர் சிக்கன், இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது தயிர் சட்னி, அடுத்தது மட்டன் கோலா உருண்டை, அடுத்தது சிக்கன் 65, கடைசியாக சப்பாத்திக்கு குழம்பு. இது வந்து சிக்கன் குழம்பு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விருந்து தான் இந்த நான்வெஜ் விருந்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.